கோட் ஃபார் ஆனராக் மெஜாரிட்டி ஆஃப் த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இந்த இந்த கேம் பற்றி இருந்தது அண்ட் இந்த கேம் வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன்னா இந்த கேம் வந்ததுக்கப்புறம் சரி இந்த கேம் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு அப்படியே வீடியோ போடுறதை கட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் நிறைய விஷயங்களை என்னால் கவர் பண்ண முடியல பட் எனக்கு சமீப காலத்தில் வந்து இந்த கேம் ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ரீசெண்டாக பட் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு பட் நான் இதை பற்றியும் அதை பற்றி பேச எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை ஏன்னால் அந்த கேம் வந்து அந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்டில் தான் நான் விளையாட ஆரம்பிச்சு அந்த ஒரு மென்டல் ஸ்டேஷன் முடித்ததுனால என்னால் அதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து விருப்பம் இல்லாத போயிடுச்சு ஸோ இது வந்து தள்ளி போட்டு தள்ளி போட்டு நம்ம சேனலில் இந்த வீடியோவும் வர இல்லாத சமயத்தில் சரி ஓகே இதை நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோவாக தான் நான் இதை பார்க்குறேன் அஃப்கோர்ஸ் இந்த லாங்கில் வந்து இவ்வளோ பெரிய கடாஃப் ஃபார் ஆனார்க்கோட ரிவ்யூ வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது அஃப்கோர்ஸ் இந்த ரிவ்யூ வந்து இட்ஸ் நாட் அபவுட் வந்து ஒரு ஜெனரிக்காக கேமில் இதுதான் நல்லா இருந்துச்சுன்னு ஒரு குட் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்கிற வீடியோவாக இல்லாமல் என்ன மாதிரி ஸ்டோரிஸ் வந்து இப்போதைக்கு கேம் டெவலப்பர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப கிளியராக கட்ட காமிச்சிது அண்ட் எந்த மாதிரி கேமை கன்சியூம் இருக்காங்க கேம் டெவலப்பர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அடாப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு டேக் வந்து காட் ஆஃப் ஃபர் ஆயன்களில் நல்லாவே தெரிஞ்சுது ஸோ சில பாயிண்ட்ஸ் வந்து அதை பற்றி பேஸ் பண்ணி நான் நிறைய கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ அண்ட் மோர் ஆஃபர்ஸ் இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் மாதிரி தான் வந்து இருந்தது இந்த கேம் வந்து ஆக்சுவலி எல்லா இதுலேயுமே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வீடியாவை தான் இது வந்து ப்ராஜெக்ட் ஆச்சு நிறைய இடங்களில் பாசிட்டிவ் வியூஸ் கொடுத்தாங்க என் தமிழ்லேயே நிறைய பேர் இந்த கேமை வந்து கேம் ஆஃப் தி இரபார்டு வாங்கிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட குத்தல் போட்டிருக்காங்க அவங்ககிட்ட கிட்டே நானுமே என்ன முந்திர நான் பேசியிருக்கேன் இந்த கேம் வந்து ஏன் ஒருத்தரில் எல் தரிங் ஏன் ஒருத்தாந்தது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸை சார்ட் அவுட் பண்ணேன் பட் அஃப்கோர்ஸ் அது இங்கே டிபேட் கிடையாது இந்த இடத்துல வந்து கோட ஃபார் ஒர்க் வந்து ஏன் கேம் ஆஃப் தி அவார்டு வாங்கலை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் சொல்ல 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 நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அது வந்து எல்டன் கூட சில விஷயங்கள் நான் கம்பேர் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு ஏன் அப்படிங்கிற கிலேன்ற டிஃப்ரென்ஸ் புரியலாம் சப்போஸ் அதுவும் உங்களால் ஏற்றுக்க முடியலாம் அது வந்து எனக்கு பொறுப்பாகுது ஸோ எனிவே கேஸ் நான் வீடியோ பொறுத்த அதிசயம் பட் எனிவே இது இது ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி ஸோ திஸ் இஸ் மை ப்ரேம் இது உங்கள் மிபே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கொடா ஃபார் ஆக்னாகிரா கூட ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த இந்த ஸ்டோரியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த கேம் வந்து எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிச்சு கொடா ஃபார் டுவெண்ட்டி எயிட்டினை பற்றி பேசியாகணும் அண்ட் இந்த கேமுடைய ஹைப் ஸோ இந்த கேமுடைய ஹைப் வந்து அஃப்கோர்ஸ் இந்த கேம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அனௌன்ஸ் பண்ணாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் வந்து இதுக்கான ஸ்டோரி ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆச்சு ஆஃப்கோர்ஸ் சார்ட் ஆஃப் சம் கேம் பிளேஸ் எல்லாம் விடணும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரிலீஸ் ஆச்சு பட் எனக்கு இந்த கேமுக்கு வந்து ஐப் இருந்ததான்னு கேட்டால் உச்சபட்ச ஐப் இருந்தது ஏன்னா இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகும்போதே வந்து ஏன்னா இது வந்து கேமோட எண்டு வந்து அந்தளவுக்கு ரொம்ப கன்வீனியன்ஸிங்காக இருந்துச்சு ஏன்னா இந்த கேம் வந்து இது ஸ்டார்ட்ஸ் த ஹோல் பஞ்ச் ஆஃப் காட் ஆஃப் ஃபார் டுவெண்ட்டி எயிட்டின் வந்து என்ன ஒரு பேட்ச் பண்ணப்பட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு நிறைய கிரிட்டிக்கல் ரிவ்யூக்குள்ளே போன ஒரு கேமுன்னா அது நிறைய டிபேட்டுக்குள்ளே போகணுன்னா காட் ஆஃப் ஆர் டுவெண்ட்டி எயிட்னு சொல்லலாம் ஸ்டில் இதை வந்து ஒரு ரிமார்க்கபிள் ஃபவுண்டேஷன் நான் சொல்லுவேன் இப்போ வந்து ஒரு கேம் வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்டோரி பர்ஸ்பெக்டிவ் வேர்ல்டு பர்ஸ்பெக்டிவ் நேஷனல் பர்ஸ்பெக்டிவில் அந்த கேமை பார்க்கும்போது இட்ஸ் அரிமார்க்கபுள் ஃபவுண்டேஷன் நான் சொல்லுவேன் அந்த கேமை ஏன்னா வந்து ஒரு ஸ்டோரியை செட் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் மூடை செட் பண்ணுறதுக்கு அந்த கேம் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு அதுக்கான டைமும் வந்து டெவலப்பர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் அது கேம் வந்து அதை பர்ஃபெக்டாக வந்து ஃபுல்லாக பண்ணிச்சு நான் சொல்லுவேன் அந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் நம்மளுக்குமே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிது கிரியேட்டோஸுங்கிற கேரக்டர் வந்து அந்த கேரக்டரை லிட்டரலி வந்து மாற்றிட்டானுங்க சொல்கிறதோட வந்து இந்த கதைக்காக ஒரு கிரேட்டோஸை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் ஏன்னா க்ரீக் மித்தாலஜி கிரேட்டோசஸ் சம்திங் அந்த கிரியேட்டோஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சம்திங் அது கூட நான் இந்த கிரேட்டர்ஸை கம்பேர் பண்ண போல் பட் இந்த ஸ்டோரியை ஃபிட்டு நான் இருக்கணும் இந்த ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரேட்டோஸுங்கிற கேரக்டரை வந்து இதுக்குள்ளார வந்து அடக்கியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு தான் வந்து காட் ஆஃப் டுவெண்ட்டி எயிட்டின் வந்து இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த காம்பேட்டு ஒரு சண்டா மோனிகா கிட்ட இருக்கிற காம்பேட்டை பற்றி சொல்லவே தேவையில்ல கொடா ஃபர் த்ரீ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஏன்னா அது டெவில் டெபில் அவுட் ஸ்மார்ட் பண்ணிச்சு நான் சொல்கிறேன் காம்பேட்டில் டொண்ட்டி டென்னில் வந்து ரிலீஸ் ஆச்சு டெபில் மேக்ரை ஃபோர் வந்து ஒன் இயர் பிஃபோர் டூ இயர் பிஃபோர் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த கேமை வந்து இது வந்து சர்பாஸ் பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன் காம்பேட்டில் ஏன்னா அந்தளவுக்கு காம்பேட் வந்து சாமஸ் ஃப்ளூயிடாக இருந்துச்சு கோடா ஃபர் த்ரீ பட் அது வந்து இந்த இடத்துல வந்து இந்த டிசிஷனுக்காகவும் இந்த நரேஷனுக்காகவும் எல்லாமே சேஞ்ச் பண்ணப்பட்டு பயங்கரமான ஒரு ரிவ்யூஸை வந்து வாங்கிச்சு காம்பேட் பர்ஸ்பெக்டிவ்வில் பொறுத்த வரைக்கும் ஸோ அதே தான் வந்து காட் ஆஃப் ஃபார் ஆனராக்டுன்னு பண்ணாங்க பட் காட் ஆஃப் ஃபார் ஆனராக்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு காட் ஆஃப் ஃபார் த்ரீ அளவுக்கு ஒரு ஹைப்பை வந்து அது ஃபுல் ஆஃப் பண்ணிச்சு எதுலன்னு கேட்டிங்கன்னா இந்த சார்ட் ஆஃப் ஹையில இந்த கேம் வந்து ஒரு ஹையை வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணிச்சு நிறைய காட்ஸை கில் பண்ணணும் நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது நிறைய செட் பீசஸ் நடக்க போகுது நிறைய நிறைய புது புது ஈவென்ட்ஸ் நடக்கப்போகுது நிறைய புதுசாக காமிக்க போகிறாங்க நிறைய காண்டென்ட் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த கேமுக்கான ஹைப் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அண்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழில் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆச்சு நைட் லேட் நைட் ஸ்ட்ரீம் பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சு நைட் ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை எனக்கு காட் ஆஃப் ஃபிரி என்கிட்ட பியஸ் இருந்தால் டெஃபினட்டாக நான் பியஸ் போரில் ஆடி இருப்பேன் இந்த கேமை பட் அஃப்கோர்ஸ் பிஎஸ் ஃபோர் இல்லை ஸோ அதனால் வந்து நான் அதர் ஸ்ட்ரீம் தான் பார்க்க முடிஞ்சிது அண்ட் லேட்டராக வந்து நான் பிஎஸ் ஃபோர் பிஎஸ்ஃபோர் ஃப்ரெண்டுக்கிட்டருந்து வாங்கி இந்த கேம்மை விளையாண்டு முடித்தேன் இப்போது உட்காந்து உங்கள் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த ஹைப்புக்கு அந்த ஹைப்பில் இன்னும் அந்த ஹைப்பை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில கேம் ரிலீஸ் ஆகி எண்டில் ரிலீஸ் ஆச்சு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஒரு ஆஃபில் ஜூன் ஜூலைலாம் நான் ஆட ஆரம்பித்தேன் அண்ட் ஐ ஃபினிஷ்ட் ஒரு டூ த்ரீ வீக்ஸில் நான் முடித்தேன் அந்த கேமை ஸோ என்டையராக முடிக்கல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிக்கல பட் மெயின் ஸ்டோரி நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய தாட்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு முதல்ல இந்த கேம் வந்து எப்படி நேரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இது இந்த எந்த மாதிரி ஸ்டோரி வந்து இது ஸ்கோப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து முதல்ல பேசலாம் ஃபஸ்ட்டு இந்த கேம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஆரில் ரெண்டு ஆர் இந்த கேம் வந்து நம்ம நம்ம பார்க்கும் பொழுது இந்த கேமுடைய நேரேஷன் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த கேம் வந்து சிவ செட்டை அந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அழகாக கேப்சர் கேப்ச்சர் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி நடந்த கேமில் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கொண்டு வந்தாங்க ஐ மீன் ஃப்ரே அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் கிரேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய விஷயங்கள் வந்து மீண்டு வராமல் இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி அட்ரஸ் வந்து வளர்ந்த விஷயங்களை காமிக்கிறது விஷயமா இருக்கட்டும் அந்த வேர்ல்டு வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண விதமாக இருக்கட்டும் அண்ட் அந்த மேஜிக்கல் மூலியம்ஸ் மூலயமா ஒரு ந பயங்கரமான செட் பீசஸை வந்து கொண்டு வந்தாங்க பட் ஸ்டில் அந்த இடத்துல வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப ரொபாஸ்ட்டாக இருந்த ஒரு விஷயம் நான் சொல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங் அந்த ரைடிங் வந்து கேம் பிளேயில் வந்து நீங்கள் அந்த கண்ட்ரோலில் கீழே வச்சுட்டு ஒரு படமாகவே பார்த்தலாம் ஏன்னா அது பாட்டு போய்கிட்டுதே இருந்தது எந்த இடத்துலையுமே வந்து அது கேம் நீங்கள் வந்து கண்ட்ரோலை புஷ் பண்ணி நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது கேமில் நிறைய விட நிறைய இடங்கள்ல வந்து பசில்ஸ் அப்படி தான் இருந்துச்சு ரொம்பவே ரொம்பவே வந்து அந்த கேம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க ரொம்ப கைடன்ஸாக இருந்துச்சு ஒரு ஒரு ஆட்கோரான ஒரு பசில் இருந்தாலும் அது இந்த மாதிரி கைடு வச்சு அந்த கேமை வந்து ரொம்பவே சிம்பிள் பண்ணிடுறாங்க ஸோ அது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் எவ்ரி சிங்கிள் கேம் இப்போத்தி அது நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கு பட் அது காட் ஆஃப் ஃபார் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அது வந்து நிறைய நிறைய புது கேமர்ஸுக்கு வந்து இருக்கலாம் பட் ஆல்ரெடி பழகி காட் ஆஃப் ஃபார் ஒன் பிஎஸ்டூவில் ஆடினவங்களுக்கு ஓட அந்த ஒரு பெயின் வந்து இப்போ இருக்கிற நிறைய பேர் கேமர்ஸ்க்கு வந்து அது தெரிலையோ அப்படிங்கிறது தான் என்னோட மேஜர் கன்சர்னாக இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த ஒரு செஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஏன் இப்படி பண்ணாங்க ஏன்னா இந்த செட் பீசஸ் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் யாரும் கவனிக்க மாட்டாங்க பட் இந்த விஷயங்கள் கவனிக்கலாம் இந்த இதுவே இப்படி பண்ணியிருக்காங்கன்னா கேமில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது தோணுச்சு ஸோ பயங்கரமான செட் பீசஸ்க்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு தேடல் டீயரை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து ஒரு இந்த கேம் ரொம்பவே அழகாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க பை த காட்ஸ் லைக் இப்போ தோர் அண்ட் ஓடினுங்கிற கேரக்டர் இவ்வளோ சீக்கிரமாக ஓடினுங்கிற கேரக்டரை வந்து ஒரு ஃபாஸ்ட்டு ஒன் ஹவரில் வந்து இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு யாருக்குமே கிடையாது ஒரு ஒரு கேரக்டர்ஸும் வந்து அவங்களுக்கான இந்த இன்விஜுவாலிட்டி அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ மெம் கேரக்டர் வந்து இப்போ கிரேட்டோஸ்க்கும் அட்ரேஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு மென்டாரா இல்லை கிரேட்டோஸ்க்கு ஒரு ஃப்ரெண்டாக இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து அந்த கேமில் பயங்கரமாக ஸ்கோப் ஆச்சு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங் ஒன் ஹாரில் வந்து அது காமிச்ச விதங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி ஹட்ரயஸ்க்குன்னு ஒரு தனி இண்டிவிஜுவல் இருக்குது அதுக்குன்னு ஒரு தனி பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அண்ட் அதே மாதிரி அட்ரேஸ்க்கு தனி பவர் இருக்குது கிரேட்டோஸ் வந்து அட்ரேஸை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து அடுத்த கதைகளில் வந்து சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த கேமில் வந்து ஸ்டார்டிங் ஒரு ஒன் ஹவரில் ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து சொல்லிடுவாங்க அதில் அந்த பியரோட ஃபைட்டாக இருக்கட்டும் பாஸ் ஃபைட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து தோரோட என்ட்ரிசீனாக இருக்கட்டும் அந்த ஓடினோட என்ட்ரி சீனாக இருக்கட்டும் இந்த எல்லா விஷயங்களுமே இந்த கேமை வந்து ஒரு மூடு அழகாக செட் பண்ணுது ஸோ கேம் வந்து அதுக்கப்புறம் வந்து இதில் இதுக்கப்புறம் வந்து அந்த ரைட்டிங் வந்து எதை நோக்கி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீயரை கண்டுபிடிக்க போச்சு அஃப்கோர்ஸ் டீரை கண்டுபிடிக்கிற சமயத்தில் வந்து நிறைய இடங்களில் நம்ம போய்ட்டு அந்த நிறைய ட்ராஃபிஸிஸ் பார்ப்போம் அந்த நிறைய டூம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ராக் பண்ணி ராகன விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம் அதுக்கு தான் வந்து டீயரை நம்ம கண்டுபிடிப்போன்னு சொல்லலாமா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி நம்ம ஸ்வால் ஃபைம் வந்து போய் நம்ம ஒரு ஒரு கேரக்டர்ஸாக வந்து இப்போ நம்ம ராக்ஸ் சின்றி அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டர்ஸ் தாண்டி கேமே வந்து உங்களுக்கு அழகாக இப்போது நீங்கள் வந்து காம்பேட்டர் நீங்கள் அழகாக ஓணுனா வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போன விஷயமே ரொம்ப இந்த கேமில் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி பிளேட் ஆஃப் கேஸ் அண்ட் எடுத்தோட பிளேட் ஆஃப் கேஸ் கொடுத்துடுறாங்க லெவல்த்து நாக்ஸ் கொடுத்துடுறாங்க ரெண்டு வெப்பையுமே மாற்றி மாற்றி நம்ம பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எந்த பில்டு வேணுமோ அந்த பில்லை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கேமில் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணலாம் அஃப்கோர்ஸ் பில்ட் வெரைட்டி எக்கச்சக்கம் இருந்துச்சு பட் அது ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சு எல்லாமே லேட்டராக பேசுவோம் ஏன்னா அது லேட்ரு கேமில் தான் பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுச்சு ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டியரை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு தேடலில் இருக்கும்போது டீயருமே கண்டுபிடிக்கிறாங்க டியரை கண்டுபிடிச்சி டீயருக்கான அந்த ஒரு வேல்யூவை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து காமிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல இப்போ டீயரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த கேமுடைய பர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த கேமுடைய மேட்டர் ஏன்னா வந்து கேம் வந்து இந்த இடங்களில் வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்குது இப்போது இந்த ஸ்டோரியோட ரைட்டிங் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஹைல வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஃபைட்டில் அண்ட் ஓடினுமே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்ல இந்த கேமை வந்து அழகாக இன்ட்ரிகாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கும்போது இந்த இடத்துல டீருங்கிற ஒரு கேரக்டர் வந்ததுக்கப்புறம் இந்த கேம் டேர் வந்துட்டாங்க ஸோ வாட் வில் இ நெக்ஸ்ட் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் தான் கேமில் வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபைம் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க கேம் வந்து டேரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபேமுக்கு போவாங்க ஸோ இந்த ஆல்ஃபைம் லிட்ரலி வந்து நான் கேம் ஆடும்போது எனக்கு ஞாபகம் இந்த விஷயம் இந்த கேமை முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆல்ஃபேம் எதுக்கு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் மறந்துட்டேன் உண்மையை சொல்லணும்னா அந்த மாதிரி தான் அந்த கேம் பிளே வந்து செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க ஸோ கேம் ப்ளே வந்து கேம் ப்ளே ஓஸ் நைஸ் ஓகேங்களா ஏன்னா அந்த புது புது எனிமீஸ் இருந்தாங்க ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஆல்ஃபேமில் வந்து போன வாட்டி டார்க் ஹவுல்ஸை காமிச்சாங்க இந்த வாட்டி ஒயிட் ஹவுல்ஸை காமிக்கிறாங்க கேம் வந்து அந்த ஒரு ரிப்பீட்டட் செஷனுக்கு போகிறோம் கேமில் வந்து நிறைய விஷயங்கள் காமிக்குது அண்ட் இதே மாதிரி டீயர் நிறைய டைலாக்லாம் பேசுகிற நிறைய விஷயங்கள் நடக்குது பட் வாட் காஸ் என்ன கொஸ்ட்டுக்கு நம்ம போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படிங்கிற விஷயமே அது ஸ்ட்ராங்காக கன்வீனியன்ஸிங்காக அந்த லெவலுக்கு சொல்லலை ஸோ முதல் முதல் லெவல் இந்த மாதிரி எந்த ஒரு எதுக்குன்னே தெரியாமல் ஒரு லெவல் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்லர் லெவல்னு சொல்லாமா இதுக்கப்புறம் கேம் பிளேயோட நேரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற பக்கம் திரும்புது பர்ஸ்பெக்டிவ் வந்து பிரேக் ஆகுது இதுதான் வந்து அட்ரைஸுக்கு கிரியேட்டவ் சொன்ன பெர்ஸ்பெக்டிவ் வந்து பிரேக் ஆகுது அந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம இப்போ அட்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேயாவை பார்த்த பார்க்க போகிறாரு ஸோ இந்த இடத்துல ஃப்ரேயாவை வந்து பார்க்குறதுக்கு போகிறாரு அதே மாதிரி வந்து ஜார்மிங்கரோட பேசுறதுக்குமே போகிறாங்க அந்த சீன்லாம் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வேர்ல் சர் பண்ட்ரோட பேசுகிற சீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு அண்ட் மாதிரி இப்போ அட்ரைஸ்க்கு ஒரு தனி குவஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க ஸோ அட்ரைஸ்க்கோட தனி குவஸ்ட் என்னன்னா இதுக்கப்புறம் வந்து அந்த என்ன பண்ண போகிறோம் அண்ட் இதுக்கப்புறம் வந்து ரேனரா என்ன லீடிங்லாம் சொல்லிவிட்டு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க கிரேட்டோஸ் வந்து இது எதுவுமே வேணாம் டீரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் போதும் இதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து போது அந்த இடத்துல கிரியேட்டர் சொன்ன ரைட்டிங் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகி நிற்குது ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் அட்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெயா போய் பார்க்குறாரு ஃப்ரெயா பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கேமோட ஒரு முக்கியமான பகுதி வந்து பார்த்திங்கன்னா வருது ஸோ ஆங்கர் போட செஷன் ஓகேங்களா இதை வந்து நான் வந்து ஜோடாஹேம்னு சொல்லலாம் ஜோடாக ஹேமுக்கு வந்து அட்ரேஸ் போகிறாரு இந்த இடத்துல வந்து கேம் வந்து இட்ஸ் கெட்ஸ் த அனதர் டைமென்ஷன் ஏன்னா அது இந்த காட் ஆஃப் ஹாரில் வந்து நம்ம பார்க்காத ஒரு எந்த ஒரு காட் ஆஃப் ஃபர்லையுமே பார்க்காத ஒரு விஷயம் அஃப்கோர்ஸ் அட்ரேஸ் வச்சு ஆடுறது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்தாலும் அட்ரேஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த பில்டு வெரைட்டியும் கிடையாது எந்த ஒரு அப்கிரேட் சிஸ்டமும் கிடையாது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரைட் மட்டும்தான் இருக்குது அட்ரையஸ் வந்து ஜோனஹேம்க்கு போனது ஸோ இந்த இடத்துல வந்து ரைட் வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னு தெரில இந்த இடத்த வந்து பிளேயர்ஸ்க்கு ரொம்ப கன்வீன்சிங்காக காட்டணும் அப்படிங்கிறத நினச்சிருக்காங்க ஆங்கரபோடாங்கிற ஒரு கேரக்டரை வந்து கொண்டு வந்து சில பல கேம் பிளேயர்லமெண்ட்ஸ் இந்த லோர் அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய இடங்களில் இந்த கேமை வந்து ஸ்ட்ரிக்ட் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் ஆங்கரபோடா ஆங்கரபோடாவை வந்து சில இடங்களில் வந்து யூஸ் பண்ணது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடத்துல இது யார் வேணால் பண்ணியிருக்கலாம் பட் ஸ்டில் சில இடங்களில் வந்து ஆங்கரபோடாவை யூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதில் முக்கியமாக லோ அக்யூரஸி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேமில் வந்து ஆங்கரபோடாவை ஒரு கேரக்டரை வைக்கிறாங்க அது மூலயமா ஒரு ஸ்டோரிஸை வந்து சொல்கிறா ட்ரை பண்ணுறாங்க தட் ஃபீல்ட் ஆக்சுவலி குட் எனக்கு வந்து ஆங்கரபோடா சேஷன் பிடிச்சிருந்தது டிஸ்பைட் ஆஃப் அட்ரஸோட நிறைய காம்பேட் செஷன்ஸ் அந்த போரிங் செஷன்ஸை விட்டுட்டு ஒரு ஒரு நேரேஷன் பர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து காட் ஆஃப்ரன் அறக்க பார்க்கும்போது அட்ரேஸோட ஜோனஹேம் செஷன் வாஸ் ஃபெல்ட் ஷோ குட் அதில் வந்து நீங்கள் பொறுமையாக எல்லா விஷயத்தையுமே ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டோரியோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ரஸ் ஆகி போகிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஸ்டோரிஸ்ன்னு நான் சொல்லுவேன் இது வந்து மெயின் ஸ்டோரியை பாதிக்குமானா கேட்டால் என்னை தெரிஞ்சு பாதிக்காது பட் இது வந்து முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து எடுத்து விடுக்குது இந்த ஸ்டோரியை வந்து பேக்கப் பண்ணுறது வேறு விதமாக சொல்லியிருக்கலாம் பட் இது அவங்க வேணும்ட்டே ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சு ஸோ அதை வந்து இந்த இந்த செஷன் வந்து முடியறச்சா இதில் வந்து ஒரு அழகான ஒரு சீன் ஒன்று வந்திருக்கும் அந்த ஃபாக்ஸ் ஹோஸ் அதாவது நம்ம ஒரு ஃபாக்ஸ் மேலே ஆங்கர் போடாமல் நம்ம அட்ரேஸ் வந்து ஒரு உல்ஃபாகவும் மாறி போகும்போது அந்த இடத்துல மியூசிக்கில் இருந்து அந்த சினிமோட்டோகிராஃபி அந்த கேமரா ஆக்ஷன் அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு செட் பீசஸ் வந்து இட்ஸ் வாஸ் நாமினல் ஐ ஃபில்டு இந்த இந்த மியூசிக்கை வந்து நான் எத்தனை விபிடலாக லூப்பில் கேட்டிருக்கேன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஒரு மியூசிக் வந்து இட்ஸ் வாஸ் ஸோ டேம் குட் மேபி இதை போட்டால் காப்பிரேட் போட்டுருவாங்க மேபி நான் போட ட்ரை பண்ணுறேன் சப்போஸ் காப்பிரைட் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க காபிரேட்டில் இந்த மியூசிக் போச்சு நான் மன்னிச்சிடுவேன் ஸோ Fine. You coming or what? Go, go, go! Fox? Oh, no, you don't! Watch the turn here! <coughs> I have absolutely no idea what you're saying! This field always smells so amazing. <coughs> I assume your nose is much better like this. Don't get too distracted! Oh, come on! You're not getting tired now, are you? Those pods can only carry you so far! Whoops. வந்து 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 இன்னொரு செஷனுக்கு பார்த்தீங்கன்னா வராரு அந்த இடத்துல கிரேட்டோஸ் வந்து எங்கே போனேன் அப்படிங்கிற விஷயத்தை அந்த இடத்துல கிரேட்டோஸ்க்கும் அட்ரஸ்க்கும் சமயத்தில் இன்னொரு கேரக்டரை வந்து இந்த உள்ள நுழைக்கிறாங்க ஃப்ரேயா அப்படிங்கிற கேரக்டர் ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு கேரக்டர் இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து அவங்க வெளில வராங்க அண்ட் அதே மாதிரி நம்ம ஃப்ரையாக் வந்து கிரேட்டோஸ் கூட சேரத்துக்கு வராங்க ஃபார் சம் காஸ் ஆர் வந்து அட்ரேஸ் கூப்பிட்டதுக்காக ஸோ இந்த இடத்துல அட்ரேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து மறுபடியும் ஒரு புது பிரச்சனை எனக்கு கொடுக்குது இது இந்த எந்த ஒரு கொஸ்ட்லைனையும் மெயின் கொஸ்டின்லைனையும் என்ன ஏது எதுவுமே தெரியாமல் கேமில் வந்து அந்த டைமில் ஒரு கொஸ்ட் எடுத்து அந்தந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கேமை வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து வேனஹேமில் வந்து ஒரு கொஸ்ட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா வரும் இதுக்கப்புறம் நீங்கள் போய் வேனஹேமில் வந்து ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுவீங்க தே ஆர் ஹெல்பிங் ஆல் த அவங்களோட பிரதர்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அந்த இடங்கள்லாம் கேமில் வந்து மெயின் ஸ்டோரியில் வந்து ஒரு ஒரு லேட்டர் பாட்டில் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணும் பட் ஸ்டார்டிங்கில் கேம் வந்து பார்த்திங்கன்னா அது இட்ஸ் வாட் ஃபில் ட்ராக் பட் அந்த இடத்துல கிரேட்டர்ஸோட அந்த டைலாக்ஸ் எல்லாம் வச்சு இந்த கேமை வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து இந்த கேமில் வந்து வாஸ் ஸோ டேம் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் வினகம செஷன் அண்ட் அதே மாதிரி அந்த இந்த செஷனோட எண்ணில் வந்து ஒரு பயங்கரமான பாஸ் ஃபைட் ஒன்று வரும் அண்ட் ஃபைட் வாஸ் எக்ஸலன்ட்னு சொல்லலாமா இந்த பாஸ் ஃபைட் இஸ்வோஸ் ஆனால் இது வந்து நிறைய லேட்டர் பாஸ் ஃபைட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கலாம் மீன் என் கேம் காண்டென்ட்டில் வந்து காடா ஃபார்க்கில் அவ்வளோ காண்டென்ட் இருக்கு இதை வந்து நான் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுறேன் இது வந்து கேமுக்கு வந்து ஒரு பயங்கரமான நெகட்டிவ்னு சொல்லலாம் அது எந்த விதத்தில் அப்படிங்கிறத நான் கேமில் கடைசியில் சொல்கிறேன் பட் என் கேம் காண்டன்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு பட் இந்த மாதிரி பாஸ்ஸை வந்து என் கேம் காண்டெண்ட்டில் வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தேவை எனக்கு இருந்துச்சு ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த ஹோல்டு காடா ஃபார் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ இதுக்கப்புறம் அட்ரேஸோட பர்ஸ்பெக்டிவ் இப்போ கிரேட்டர்ஸோட பெஸ்பெக்டிவ்லேருந்து மறுபடியும் ஒரு அட்ரக்டி அட்ரேஸோட பர்ஸ்பெக்டிவ்க்கு வரும் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கார்டுக்கு பார்த்திங்கன்னா வரும் வேனகம்ம வந்து அந்த இடத்துல கிரேட்டர்ஸ் போனதுக்கப்புறம் வேனகம் அம்ம ஆஃப்கோர்ஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து வராங்க ஸோ அந்த இடத்துல பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகுது ஆகும் போது ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா வராங்க ஸோ ஆஸ்கார்டுக்கு ஸோ அந்த இடத்துல வந்து ஆஸ்கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது ஆஸ்கார்டில் ரெண்டு மூணு கேரக்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க அதில் வந்து அந்த ஒரு மிட்கார்ட் ஏர்த் கேரக்டரோ ஒருத்தங்குறவங்க ஹியூ நார்மல் ஒரு கேரக்டர் இருந்தாங்க அந்த எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கெல்லாம் இன்னும் டைம் கொடுத்துருக்கலாமோ அந்த கேரக்டர் உண்மையாக வந்து அட்ரேஸ்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கம்பேனாக இருக்கக்கூடிய கேரக்டர் அந்த கேரக்டரையும் வந்து அவங்க வந்து சரியாக இந்த ரைட் அப்பில் வந்து வச்சுக்கல அப்படிங்கிறது வந்து சொல்லலாம் அண்ட் தென் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிளிம் ஹில் கிளைம்பிங் செஷன் ஒன்று வரும் இட் வாஸ் ஃபில்லர் ஃபில்லர் ஆஃப் த காண்ட் கேம்னு சொல்லலாமா இந்த கேம்லேயே ஏன்னா இந்த கேமில் இது வந்து நிறைய இடங்களில் வந்து நிறைய செஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு பிடிக்காத செஷன் வந்து இந்த கேமில் இது தான் ஏன்னா இட்ஸ் வாஸ் ஃபில் டூ டேம் போருங்க இந்த ஒரு ஒரே கேமரா கட்டில அழகாக மேலே போயிருக்கலாம் ஏன் அப்படிங்க அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது இது எல்லாத்தையுமே நம்ம தான் உட்காந்து ஏறணும் நம்ம ஏறி அந்த இது எதுக்கு அந்த இனிமீஸ் வராங்க ஏன் இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய வால் கட்டினது ஓகே பட் இதை வந்து வேற விதமாக டீல் பண்ணி அந்த வாலை ஓப்பன் பண்ணியிருக்கலாம் இல்லைனா வந்து கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கலாம் நிறைய காட்சை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம் பட் இது இவ்வளோ பெரிய கிளைம் செஷன் போனதுக்கப்புறம் தான் ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு போர்டமான ஒரு இந்த ஒரு கைவின்சேஷன் போனதுக்கப்புறம் மேலே ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஹேம்டால் சொல்லிட்டு ஹேம் டால் இஸ் வாஸ் குட் கேரக்டர் ஓகேங்களா ஹேம் டால் இஸ் அ நாட் அ கிரேட் கேரக்டர் பட் இஸ் வாஸ் குட் கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து இந்த கேமில் இன்னும் கொஞ்சம் ட்ராவலாக இருக்கலாமோ அப்படிங்கிறதான் எனக்கு தோணுச்சு இந்த கேரக்டர் வந்து உங்கள் மைண்டில் நினைக்கிறது எல்லாத்தையுமே வந்து அழகாக அதில் கணிசி சொல்ல முடியும் சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய அண்ணா நீங்கள் வந்து அன்சர்டன் திங்ஸை வந்து டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து மூடு சங்கி மாறிஞ்சு போயிட்டே இருக்கீங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற அந்த கேரக்டரில் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சு ஒரு அழகாக பண்ணுற ஒரு கேரக்டராக தான் வந்து அவங்க பா பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர் வந்து ஆல்ஃபாதருக்கு ஒன்று ஒரு ரைட் ஹேண்டராக இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி அஃப்கோர்ஸ் இந்த நீங்கள் ஹைம்டாவில் தானாக தான் அஸ்கார்டுக்கு போகிற மாதிரி எல்லா நாஸ் இதுலேயும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதுலேயுமே வந்து ஹைம்டால் தான் வந்து நம்ம அட்ரஸுக்கு கைட் பண்ணி ஆல்ஃபாதர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஸோ லோக்கி அப்படிங்கிற ஒரு ஒரு பட்டத்தை வச்சு நம்ம ஆல்ஃபாதர் வந்து அதாவது ஓடின் வந்து பார்த்திங்கன்னா அட்ரேஸ்க்கு நிறைய கொஸ்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அந்த இடத்துல வந்து நிறைய நிறைய கேரக்டர் இன்டியூஸ் ஆவாங்க உதாரணத்துக்கு த்ராட் அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சிஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எப்படி வந்து ஆல்ஃபாதருக்கு வந்து ஒரு கம்பெனினா இருந்தால் அந்த கம்பெனினா வந்து ஐ மீன் ஆல்ஃபாதருக்கு எவ்வளோ லாயலாக இருந்தும் ஆல்ஃபாதர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சுது இருக்கிறதுலே வந்து ரொம்ப எமோஷனான ஒரு கேரக்டர் வந்து தி ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அலைவ் தோர் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக ரைட் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த கேமில் சொல்கிறேன் அண்ட் எப்படி வந்து அந்த லோக்கியை வந்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு எல்லா இடமுமே இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த கேமில் வந்து அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க அண்ட் பட் இந்த ஆஸ்கார்ட் அப்படிங்கிற ஒரு இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சின் பார்க்குறதுக்காக மட்டுமே எடுத்த மாதிரி எனக்கு வந்து புரியுது இந்த கேமில் வந்து இந்த கேமில் வந்து இந்த 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 கேம் வந்து லெவல் கன்வீன்சிங்காக இல்லை பட் இந்த கட்சின் பட் அந்த லெவலை வந்து ஓவர் ஷேட் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன் ஸோ இது இந்த மாதிரி ஒரு சாய்ஸஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது பட் ஆஸ்கார்டே வந்து ஒரு குடிசை விடல அழைத்தாங்க ஸோ இதெல்லாம் அவங்க பிகாஸ் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் த கேஸ்காட் பி த மார்வல் கைண்ட் ஆஃப் ஆஸ்கார்ட் பட் இன்னும் ஆஸ்கார்டை வந்து இவ்வளோ கிரவுண்டடாக காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் இந்த கேம் ப்ளே செஷன் இந்த டிசைன் சாய்ஸ் எடுக்கும்பொழுது இதுக்கான இது வந்து எப்படியப்பட்ட ஒரு ஸ்டூடியோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவங்க ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் ஸோ அது வந்து ஏ தொடர்ந்து பேசுவாங்க அதை பற்றி ஸோ ஆஸ்கார்டில் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய நிறைய முக்கியமான இவெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அந்த மாஸ்க் வந்து என்னென்ன பண்ண போகுது அண்ட் காட்ஃபாதர்னு சொல்லப்படுற ஆல்ஃபாதர்னு சொல்லப்படுற ஓடின் வந்து எப்படி வந்து அதை நம்பிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தமும் அது வந்து ஒரு மேடாக வந்து அந்த வந்து நம்பிட்டு இருப்பாரு அதுக்கு அதுக்கு லோக்கியோட ஹெல்ப் தேவை ஸோ அட்ரைஸை ஹெல்ப் வச்சு இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து அட்ரைஸ்க்கு சில பல சைட் மிஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க லிட்டரலி இது எல்லாமே சைட் மிஷின்ஸ் தான் அது விளையாடி ரொம்ப எரிசலாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்வலாம்க்கு தோர் கூட போகிறதா இருக்கட்டும் த்ராட் கூட வந்து ஹெல்ஹேம் போனதாக இருக்கட்டும் அந்த ஹெல்ஹேம் செஷன்ஸ் சமோ போர்ட் பட் அது லேட்டர் கேமில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆச்சு எனக்கு அந்த ஒரு காரணத்தினாலும் அந்த மிஷின் தேவையில்லை பட் முசல் ஃபைம் வந்து எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக போயிருக்கு வேணாம் ஏன்னா இந்த ஒரு செஷனே கட் பண்ணியிருக்கலாம் அதை வந்து அந்த மாஸ்கை ஜெயித்து இது வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற சொல்லிச்சு இந்த கேம் வந்து கொஞ்சம் லென்த் வளவலன்னு போன மாதிரி எனக்கு இருந்துச்சு ஸோ இந்த கேமில் ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த ஆஸ்கார்டுக்கு போயிட்டுருக்கிற சமயத்தில் நம்ம கிரேட்டோஸ் பக்கம் வந்தோம் பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஸ் நிறைய இடங்களில் வந்து கிரேட்டோஸ் வந்து போய்ட்டுருப்பாங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வேனகிம்பில் சுற்றிக்கிட்டதாக இருக்கட்டும் ஸோ வேனகிமில் வந்து நார்ஸை போய் பார்ப்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் சைட் மிஷின்ஸ் பண்ணுறதுக்கான இடங்கள் இதெல்லாம் ஸோ நீங்கள் அட்ரைஸ் கூட இல்லாமல் ஃப்ரையாக கூட நிறைய இடங்களில் சைட் மிஷின்ஸ் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் அண்ட் சைட் மிஷின்ஸை கண்டிப்பாக பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பில்ட் வெரைட்டி கிடைக்கும் ஸோ அந்த பில்ட் வெரைட்டி நீங்கள் வந்து கேமில் எடுத்துகிட்டு நிறைய பேர் பாஸ் பைட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் பட் சில இடங்களில் வந்து கேம் கேம் வந்து இதெல்லாமே லேட் கேம் பாஸ் ஃபைட் நீங்கள் மறுபடியும் வந்து இது இந்த பாஸ் ஃபைட்டை முடியும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட பாஸ் ஃபைட்ஸ் இருக்குது ஸோ அது வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த கேம் ஒரு தடவை ஆரம்பி போதும் போதுன்னு வச்சு இதில் வேறு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் அந்த பாஸுக்காண்டி நான் அவ்வளோ இடத்துக்கு வந்து அடி வாங்கிட்டு போகணுமாதிரி தான் இருந்துச்சு பட் அந்த பில்ட் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் அந்த இடத்துல கேதர் பண்ணணும் நீங்கள் நிறைய ஆர்ம செட்டில் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நாம்ஸை போய் பார்க்குற மாதிரி இருக்கும் நாம்ஸை பார்த்த ஒரு விஷயம் வந்து அந்த த கிரேட்டோஸோடைய பர்ஸ்பெக்டிவ் வந்து மறுபடியும் ரீகெயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த நேரேஷனில் பொறுத்த வரைக்கும் கேம் வந்து ஸ்டார்டிங் ஒரு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேட்டோஸ் போச்சு கேம் நடுவில் மிட் கேம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ரைஸோட பெர்ஸ்பெக்டிவ் போச்சு அந்த அட்ரைஸோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து மறுபடியும் உடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஷிஃப்ட் ஆகிற ஒரு டைம் வந்து அந்த நாம்ஸ் வச்சுதான் ஏன்னா நாம்ஸ் வந்து அட்ரைஸ்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது அமிண்டல் கையெல்லாம் அவன் சாவத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீ வந்து போய் காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகுலர் ஃபாதர்ஸனுடைய அந்த ஒரு இமோஷனை வச்சு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பர்ஸ்பெக்டிவ் வந்து திருப்பியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் வந்து வேனகிமில் வந்து சண்டை நடக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு வெப்பன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த ட்ராடன் ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க அந்த ஸ்பியர் வந்து உண்மையாக சொல்கிறேன் இந்த கேமில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆச்சு ஏன்னா அந்த ஸ்பாட் அண்ட் ஸ்பியர் ஸோ ஸ்பாட் ஸ்பியர்னு சொல்லுவோம் அது வந்து சம்திங் வேறு கைண்ட் ஆஃப் பேர் வரும் லெட்ஸ் கால் லெட் ஸ்பாட் அண்ட் ஸ்பியர் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது ஸோ அந்த ஸ்பீரை வந்து அவங்க எடுத்துகிட்டு வர்ற சமயத்தில் அந்த ஸ்பீரை அவங்க வந்து அந்த யூஸ் பண்ண விதம் அந்த கேம் பிளேயில் யூஸ் பண்ண விதம் அதுக்கப்புறம் வந்து அந்த நிறைய பசில்ஸெலாம் அதை பேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ட்ராஃபி ப்ளேயில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இதை கொடுத்த நீங்கள் வந்து இந்த ஸ்பீரை எடுத்ததுக்கப்புறம் நிறைய கண்டன்ஸ் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும் அதெல்லாம் காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்டு இந்த ஸ்பீர் வந்து யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த ஸ்பீரை எடுத்ததுக்கப்புறம் இந்த கேம் உடைய டிரக்ஷன் வந்து ஒரு இடத்துல மாறும் வென் கிரேட்டோஸும் நம்ம ஓடினோ சந்திக்கிற ஒரு சமயம் பட் அதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ சில இடங்கள் வந்து அந்த கேமில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாமே வந்து லைக் இட் மைன்ஸ் த ஓல்ட் க்ரேட்ஸ் தட்ஸ் குஸ் குட் அதுக்கப்புறம் வந்து கேமில் வந்து பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகிற சமயத்தில் அகென் உங்களுக்கு மறுபடியும் அட்ரைஸ் ஒரு மிஷின்ஸ் வந்து கொடுத்து நம்மளை தாலி ஏற்றுருவாங்க ஸோ நீங்கள் எப்படியோ அதெல்லாம் முடித்து நம்மளை அதை அந்த அட்ரேஸ் மிஷின்ஸாக முடித்து நம்மளுக்கு வந்து மறுபடியும் கிரியேட்டோட பர்ஸ்பெக்டிவ் நமக்கு திரும்பும்போது அந்த இடத்துல வந்து நம்ம கிரேட் அட்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தென் பேக் டு த கிரேட்டவ் ஸோ ஃபுல்லாக அதுக்கப்புறம் கிரியேட்டோஸோட பர்ஸ்பெக்டிவ் வந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த கேம் வந்து கிரேட்டோஸோட பர்ஸ்பெக்டிவ்வில் வந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கேம்முடைய ஒரு லேட் மிட் கேம்னு சொல்லலாமா இது செகண்ட் ஆஃப் ஃபோர்டு மிட்னு சொல்லலாம் இதை வந்து இந்த இடத்துல தான் கேம் வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் டைமென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகுது ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரியுது வேனாஹேமில் வந்து நம்ம நம்ம அட்ரயஸை காப்பாற்றி ஐ மீன் அதே மாதிரி வேனாஹேமில் இருக்கிற பிரதர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றி ஹேம்டாவில் கொலை பண்ணுவோம் ஸோ ஹேம்டாவை கொலை பண்ணுற சீனுமே உண்மையாக சொல்கிறேன் இந்த கேம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு கேமில் வந்து கிரேட்ட வந்து பிரேக் டவுன் ஆகி நம்ம அந்த அட்ரை அந்த ஆர்மர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த வேர் பாடியில் உட்காந்து அந்த சீன்லாமே உண்மையாக அந்த கேமில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு ஸோ அந்த அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அந்த விஷுவல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால அந்த ரைட்டிங் வந்து நான் மட்டமாக இருந்தாலும் அந்த விஷுவலில் வந்து அவங்க ரொம்ப அழகாக ஃபுல்லோ பண்ணியிருந்தாங்க அதே மூலயமா தான் கேம் பிளேயில் ஹைம்டெல்லோட ஃபைட் ஹைம்டலோட ஃபைட் வந்து ரொம்ப கஷ்டமாக சொல்ல முடியாது ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க கேம் வந்து யார் வேணாலும் அந்த ஹைம்டல் ஃபைட்டை முடிச்சிடலாம் பெரிய டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடக்கூடிய ஒரு ஈஸியான ஃபைட்டு தான் ஹைம்டெல் ஃபைட்டு பட் அந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறது ஸ்வ ஸோ மச் ஃபன் அது அந்த ஒரு கேமில் வந்து ரீப்ளேபிலிட்டி வேல்யூ கொண்டு வரதே எனக்கு ரெண்டு மூணு வெப்பன்ஸ் தான் அதில் பிளேட் ஆஃப் கேர்ஸும் இந்த ஸ்பேரும் நல்ல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் இது வந்து வேல்ஹாலாவில் ரொம்ப அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாங்க வேல்ஹால பேசும்போது நான் பேசுகிறேன் ஸோ இதை வந்து அந்த பழைய கிரேட்டோஸ் எப்பப்போல்லாம் அவங்க ரிமைண்ட் பண்ணுறாங்களோ அப்பப்பெல்லாம் அந்த சீன்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ கிரேட்டஸ் வந்து பழைய கிரேட்டஸாக வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி மிமிரோட அந்த சினிமாட்டோகிராஃபி மிமிர் தலையை காமிச்சு நம்ம இந்த ஹைம்டாவில் கொலை பண்ணி அந்த தலையை எடுத்துகிட்டு போகிறது அந்த ஒரு சீன்லாம் இட்ஸ் வாஸ் ஸோ மேட்ச் பவர்ஃபுல் ஸோ நிறைய நல்ல பாயிண்ட்ஸும் இருக்குது நிறைய வந்து ஒரு ட்ராகனாக பாயிண்ட்ஸுமே இருக்குது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு நான் வந்து ஒரு அழகான ஒரு கோர்வையை எனக்கு சொல்கிறேன் ஸோ இதெல்லாமே வந்து இந்த கேமில் வருது இருந்துச்சு அந்த கேமில் வந்து அகெயின் இந்த இடத்துல ஒரு ட்ராக் பாயிண்ட் வரும் ஸோ வென் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆமிடலில் கொண்டதுக்கப்புறமும் சரி அதுக்கப்புறம் டீயர் வந்து ஓடினுங்கிற ஒரு ரிவீல் பாயிண்ட் நடந்ததுக்கப்புறமும் இந்த கேமில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதில் முக்கியமாக இது வந்து நடக்கும்போது நேட்டர் மிட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்க வேண்டியது இருந்துச்சு நிறைய லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஸோ அந்த ரிவியூல் வந்து உண்மையாக ஆக்சுவலி வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் எதிர்பார்க்கல பட் இருந்தாலும் ஓகே இந்த கேமில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிச்சு ரைட்டிங்கில் ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இது வந்து இது வந்து இது முன்னாடியே நிறைய இன்ட்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபோர் ஷேட்னா அப்படி இப்படி சொன்னாங்க பட்டு அதில் வந்து இந்த ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது தான் பட் இது ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம டீயரை வந்து ஓடின்னு காமிச்சது ஏன்னா வந்து இவ்வளோ விஷயம் பண்ணது எல்லாமே வந்து ஓடினோட வில்லனு சம்மம் வந்து ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணிச்சு அண்ட் ஓடினுங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக ப்ளான் போகிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துமே காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த ஒரு எல்லாமே அப்படியே நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறம் தான் வந்து கேம் வந்து அட்டாச்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில இடங்களில் கேம் வந்து பொறுமையாக அந்த கேமை வந்து ட்ராக் பண்ணியிருப்பாங்க அதில் முக்கியமாக வந்து அண்ட் அட்ரேஸோட ரிலேஷன்ஷிப்பை வந்து மறுபடியும் அவங்க வந்து இவ்வளோ நாள் பிரிஞ்சு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து அவங்க அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுக்க எடுக்குதாங்க பட் ஆக்சுவலி பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஓவர் இருந்துச்சு ஏன்னா வந்து அண்ட் அட்ரேஸ் வந்து ஆல்ரெடி வந்து சேவ் குட் ரிலேஷன்ஷிப் அவங்க சந்தர்ப்பம் சொல்லலை அண்ட் அதேமாதிரி இப்போ கிரேட்டோஸ் இன்டோ அட்ரேஸோட இண்டிவிஜுவலிட்டிக்காக ரெண்டு பேர் பிரிஞ்சாங்க பட் இப்போ கிரேட்டோஸ் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காரு அது ரொம்ப சட்டலாக சொல்லியிருக்கலாம் பட் கேம்மை வந்து அது ரொம்ப ஃபோர் ஷேடோவிங் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு உதாரணத்துக்கு வந்து மிட்கார்டில் நம்ம மறுபடியும் போயிட்டு ஹன் பண்ண போகும்போது அந்த இடத்துல ஒரு சீன் வச்சுருப்பாங்க அந்த சீன் வந்து இப்படி ஒரு டைலாகை ஏன் எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு கேம் வந்து இருந்துச்சு நாம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு இல்லை இதை வந்து நீங்கள் தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணீங்க அப்படிங்கிறப்போ இதெல்லாமே வந்து இது ஒரு பழைய தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு வட ஆஃப் ஃப்ரேங் வந்து வரப்ப அது என்னால் சொல்லக்கூட முடியலங்க ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த தென் பேக் அது ஹெல் டைம் போவாங்க ஹெல் கேம்ல ஃபெண்ட்ரேரோட மிஷன் இருக்கும் ஸோ ஃபெண்ட்ரேரை நீங்கள் அட்டாக் பண்ணி அந்த பாஸ்வேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கேமில் ஸோ ஃபெண்ட்ரேர் வந்து அந்த பாஸ்வேட் ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா புல் பண்ணிட்டு ஸோ அந்த பாஸ்வேட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துலையுமே சில இடங்களில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து சில பல டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும் பி பெட்டர் அப்படிங்கிற டைலாக்லாம் இருக்கும் ஸோ ஓகே ஓகே கிரேட்டேஸ் ஆன் நட்டேசன் வந்து மறுபடியும் ஒன்று சேர்றாங்க போல் இவ்வளோ நாள் வந்து இத்தனை வருஷமாக அவங்க ரொம்ப பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க போல் நல்லா சேர்கிறதுக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஸோ எனிவேஸ் அதுக்கப்புறம் வந்து கேமில் வந்து இப்போ நீங்கள் அகைன் இங்கே வேனஹேம்க்கு போய் வேனகிமில் வந்து அந்த ஏ கிளிப் நீங்கள் பண்ணுவீங்க அந்த சினிமாடகிராஃபிஸ் போஸ் கிரேட் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஃபீச்சர் உங்களுக்கு அன்லாக் ஆகும் வந்து வேனஹேமில் வந்து நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம் ஐ மீன் டே அண்ட் நைட் சைக்கிளை மாற்றிக்கலாம் இது மூலயமா அந்த டே அண்ட் நைட் சைக்கிள் மூலிமா உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு பேப்பர் போட்ஸ் கிடைக்கும் அது மூலியமாக ரெண்டு மூணு மிஷின்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு வந்து நம்ம அந்த பிக் அந்த கேரக்டரோட ஹியூமனாய்டு ஐட் வேர்ஷன் நம்ம பார்க்க முடியும் அதை வந்து அந்த வேர்ஷன் அந்த வேர்ஷனுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஸ்டோரி போகும் அதே மாதிரி வந்து வேனாஹேமில் வந்து எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அந்த பிரதரோட ஸ்டோரி போகும் இந்த ஸ்டோரி எல்லாமே வந்து இந்த டைமில் வந்துட்ருக்கோம் ஏன்னா பிகாஸ் ஆக்சுவலி கிரேட்டர்ஸ் ஆர் ரெக்ரூட்டிங் பீப்புள்ஸ் ஃபார் ரேனர் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி தான் வந்து கேமை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நிறைய பேர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஸோ ஐ மீன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார் பேட்டி கிரேட்டோஸ் அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து நான் ரேனர் ராக் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆள் சேர்த்துட்டு போய் எப்படி நம்ம ஜிடி சேனல்ஸில் வந்து நம்ம கன் பாயிண்ட் பண்ணி ஒரு ஒருத்தரை நம்ம சேர்த்து வண்டியில் போட்டு போவோமோ அந்த வேலையை தான் கிரேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய வேல்கிரீஸ் வருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபேம்லேருந்து நிறைய பேர் கூட்டிகிட்டு வருவார் ஆல்ஃபேம்லாம் எப்படி வந்தாங்கன்னு தெரில பட் நிறைய பேர் அதிலலாம் வருவாங்க ஆல்ஃபேமில் நிறைய குட் சைட் கான்டென்ட் இருக்குது அதெல்லாம் லேட்டர் கேமில் பேசலாம் ஆஸ்கார்டுக்காக போராடுவோம்னு சொல்லிட்டு மிட்கார்டில் வந்து நிறைய பேர் வருவாங்க அந்த ஹானுமே நம்மக்கிட்ட எடுப்போம் அது வந்து நம்ம ஆம்பல் கிட்ட இருக்கும் அந்த ஹானு அந்த ஹான் வந்து ஒரு கேட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஊதுவார் அப்படிங்கிற ஒரு ப்ராஃபஸி வந்து எல்லா நார்ஸ்மத்திலேஜும் சொல்லப்பட்டிருக்கும் ஈவன் இந்த சினிமா சாக்ரிஃபைஸில் வந்த கேம்லேயும் கூட சொல்லப்பட்டிருக்கோம் அந்த ஒரு விஷயம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த கேமில் அந்த கேமில் எதுவும் நல்லாயிருக்கும் இது ரெண்டுமே ஒரே பர்ஸ்பெக்ட்டிவ் தான் பட் அந்த கேம் நல்லாயிருக்கும் காம்பேட் ஸோ அதுதான் இப்போ வந்து அந்த ஆனை எடுத்து ஊதி இந்த ரேனராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இதுவாக இருந்துச்சு அதுக்கு ஒரு ஒரு ஜெயிண்ட் வழி நடத்தி போகிற மாதிரி இருந்துச்சு அதுதான் வந்து நம்ம அட்ரஸ் ஓகே ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஸ்டோரி நம்ம ட்ரே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐ மீன் அது வந்து ஒரு தனி சீனாக பார்க்காம கேமில் வந்து அவ்வளோ விஷயங்கள் நடந்து ஒரு விஷயங்கள் நான் பார்க்கும்போது கேமில் நல்லா இருந்துச்சு பட் இட் வாஸ் அது அது ஆக்சுவலாக செம்ம பவர்ஃபுல்லான மூமெண்ட்டுங்க பட் ஸ்டில் ஐ கேன் ஜஸ்ட் சே இட்ஸ் வாஸ் ஸோ குட் பிகாஸ் அந்த ரைட்டிங் வந்து அந்த ஸ்டோரியை நீட் பண்ணலை அதனால் என்னால் இது வந்து நல்ல சீன் சொல்ல முடியல பட் ஆக்சுவலி இட் பர்சன் நல்ல சீன் இட்ஸ் வாஸ் நல்ல ஐடியா இது ஒரு விஜுவல் ப்ரெசன்டேஷனும் சரி அந்த டைலாக் டெலிவரியும் சரி அந்த ஆக்டரும் சரி எல்லாருமே நடிச்சதுனால இந்த இந்த சீன் உண்மையாக நல்லா வந்திருக்கு பட் இவ்வளோ நடந்ததுக்கும் அந்த ஸ்டோரி அவர் வந்து சொல்ல போகிற அந்த சொன்ன ஸ்டோரிக்கும் என்னால் குட்ன் ரிலேட் மேபி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் இதை பற்றி திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஐ குடன் ரிலேட் ஐ கேன் ரிலேட்டுங்க என்னால் முடியல அது எனக்கு வந்து ஐ கேன் ரிலேட் வித் பிகாஸ் எனக்கு சம்திங் அந்த ஸ்டோரியில் வந்து எதுவும் மிஸ்ஸான மாதிரி இருந்துச்சு ரைட்டிங்கில் ஐ மீன் அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு அந்த டெலிவரி நல்லா இருந்துச்சு அந்த காண்டன்ட் நல்லா இருந்துச்சு சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு அது எல்லாமே நல்லா இருந்துச்சு பட் சரி அந்த ரைட்டிங்கில் வந்து ஒரு இடங்களில் சில இடம் ட்ராகர் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதில் ஸ்ட்ரைட் ஐ அது வந்து எனக்கு ஃபுல்லாக அக்ரி பண்ண முடியும் ஸோ தட் அது ஒரு ஒரு மேஜர் கன்சர்னாக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு கிரேகன் ராக் ஸ்டார்ட் ஆகுது இட்ஸ் அ ஃபுல் ரேகன் ராக் பயங்கரமான ஒரு ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போவோம் பழைய எனிமீஸ் தான் வந்து நம்ம நம்ம போது அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல டூ மச் ஆஃப் எனிமீஸ் அந்த எனிமீஸ்லாம் நம்ம அடித்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஒரு கேரக்டர்ஸ் நம்ம வந்து நிற்போம் பட் இந்த இடத்துல நம்ம வந்து ஓடின தான் பிளான் பட் என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஓடினே நம்ம வந்து தடுத்தாலும் நின்னாலும் அந்த இடத்துல வந்து தோர் அந்த கேரக்டர் வந்து இப்போ வந்து நிற்கும் தோரோட வாஸ் ஒயிட் எல்லாமே அந்த டைமில் இட் வாஸ் ஃபில்ட் சேம் நான் கேமில் ஸ்டார்டிங்கில் ஒன் ஹவர்ல பண்ணதை வந்து வித் எக்ஸ்ட்ரா ஹிட் பாயிண்ட்ஸோட கேமில் கடைசியில் பண்ணுறேன் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரில கொஞ்சம் மூவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது எனக்கு இந்த கேம் வந்து கொஞ்சம் ஆரம்பிசிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் எயிட் பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி ஃபுல்லாக முடிப்போம் பட் ஆக்சுவலி அங்கே நடந்த ஒரு விஷயமே வேறு கிரேட்டோஸ்கோ அட்ரேஸ்க்கும் வந்து சரி கிரேட்டோஸ்கோன் தோற்குமே வந்து அந்த ரிலேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஃப் வந்து கடைசியாக நம்ம எதுக்கு நம்ம பண்ணோம் சிஃப் வந்து ஆக்சுவலாக ஒரு பேசிக் மருமகள் எல்லா தமிழ் படத்துலேயும் வர மாதிரி ஒரு மருமகள் ஊ ரெஸ் த ஃபேமிலி அந்த ஹஸ்பண்டை வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டியில் இருக்கணும்னு சொல்லி வழிநாடுற ஒரு பேசிக் மருமகள் வேலையை தான் வந்து ஷிஃப்ட் பார்த்தாங்க அதுதான் இந்த கேம்லையுமே வச்சுருக்காங்க ஸோ அதான் சொன்ன அந்த ரைட்டிங்காக ஸோ லேம் திஸ் கேம் ஐ டோன்ட் சே திஸ் இஸ் த கேம் ஆஃப் த இயர் பட் இதை வந்து இவ்வளோ லேமாக தான் இருந்துச்சு இந்த கேமில் ஸோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் நம்ம கிரேட்டர்ஸ் வந்து பேசி நம்ம தோரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம யாருக்குமே தெரியாத ஓடினு வந்து தோரை முதுகுலே குத்திடுவார் ஸோ குத்தி கிழிச்சு தோரை அந்த இடத்துல டெட் ஆனது வந்து சோஸ் ஃபெல் பேட் தோறு வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டராக இருந்தது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் தோருக்கு ஒரு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்து தோர் வந்து ஒரு ரிடம்ஷன் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டரை காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னமும் தோருக்கான அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குமோனு எனக்கு தோணுது அண்டு தோர் வந்து இன்னும் நல்ல ஒரு கேரக்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருப்பாரோன்னு தோணுது ஸோ அதனால் தோரோட கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுக்கலாம் பட் இந்த இடத்துல தோர் இறந்துறாரு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஓடியன் கூட ஒரு ஃபைட் அந்த ஓடியன் ஃபைட்டில் வந்து நம்ம மூணு பேரும் வைப்பாங்க சப்ரேயா ஹெட்ரைஸ் அண்ட் க்ளடோஸ் அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல மாதிரிச்சேன் சர்ட் சர்ட்டரை நம்ம பார்க்க போவோம் அந்த இடத்துல சர்ட்டருக்கான பாஸ் ஃபைட் வந்து நடக்கும் அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட் அந்த ரெண்டு டுவெல் வால் ஃபைட் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பெஸ்ட் பெஸ்ட் கேம் ஃபைட்டில் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் ஃபைட்டோட சூப்பராக அந்த ஒரு ஃபைட்னா அந்த ரெண்டு வல் ஃபைட்டு தான் ரொம்ப பக்காவாக மெக்கானிக்கலி பக்காவாக செஞ்ச ஒரு பாஸ் ஃபைட்டாக இருக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்லவே முடியாது அந்த பாஸ் ஃபைட்டுக்கு அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருப்பாங்க அந்த பாஸ் ஃபைட்டை ஸோ பர்ஃபெக்டுங்க பர்ஃபெக்ட் அது மாதிரி இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் அந்த கேமில் வந்து நம்ம ஆங்கர போடா ஃபென்ட்ரேட் அண்ட் சர்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேட் சாடை வச்சு ஆஸ்கார்டை வந்து சேவ் பண்ணுறதா இருக்கட்டும் மற்ற கேரக்டர்ஸ் வந்து நம்மள வந்து சேவ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ யூஷுவலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த கேம் வந்து இவ்வளோ ஆக்டர் தி இவெண்ட்ஸ் அண்ட் தோர் அண்ட் த்ராட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி கெட் பேக் டு மிட் கார்ட் ஸோ ஏசரில் யாருமே இருக்க மாட்டாங்க ஆஸ் கேட்லேயுமே அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து அவங்க மறுபடியும் வந்து இதுக்கே வந்துட்டாங்க மிட் கார்டுக்கு வந்துட்டாங்க அண்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கு கேட்டாங்க அப் அண்ட் அதே மாதிரி சீக்ரண்ட் வெர்சஸ் மிம்மிரான் அந்த கிரேட்டஸ்டான ஒரு கேரக்டர் ஆர்க் நல்லா போச்சு அண்ட் அதே மாதிரி வந்து மேங்க்ரபோடா அண்ட் அட்ரேஸ்க்குமே ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அண்ட் ஃப்ரேயா அண்ட் கிரேட்டர்ஸ்க்குமே வந்து ஒரு ஒரு அழகான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு த்ரூ அவுட் த கேம் அதர் கேரக்டர்ஸ் ஸ்மெல் டு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த கடைசியாக நம்ம அட்ரேஸ் மூலிமா போய் கிரேட் ஹவுஸ் மூலிமா அந்த கேமு கீழே கீழே வர்றது அப்படிங்கிறது வந்து அந்த கேமில் அந்த கட்டி பிடிக்கிறது அண்ட் அதே மாதிரி மறுபடியும் சில இடங்களில் வந்து இந்த கிரேட் ஹவுஸை வந்து காமிக்கிற ஒரு விஷயமா இருந்தது இந்த கேமில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சினிமாவில் இருக்கிற எல்லாமே இருந்துச்சு அந்த கேமில் எல்லாமே நல்லாயிருந்துச்சு அந்த அது எல்லாமே ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது எட்ரேஸ்க்கு ஒரு டிஎல்சி வரும் எட்ரேஸ் பண்ணி என்ன பண்ணார் அப்படியே எல்லாம் பயந்துடுறாங்க அந்த டிஎல்சி வரணும் பட் ஆஃப்கோர்ஸ் தான் ஒரு டிஎல்சி வந்துச்சு ஸோ அது வெல்ஹலா ஸோ வெல்ஹலா வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி சில இடங்களில் அந்த ஸ்டோரிஸ் அப்ச பற்றி நம்ம கொஞ்சம் ஆகணும் அதில் முக்கியமாக இந்த ஸ்டோரியோட நேரேஷன் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுத்துக்கான காரணமே இது வந்து எபிசோடிக்காக வந்து இது ட்ரீட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த கேமில் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் இன்னும் சூப்பராக இது அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆகும் இது ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் எபிசோடு மாதிரியும் ஒரு ஆனிமே சீரிஸ் மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து ட்ரீட் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு லெவலுமே அந்த ஒவ்வொரு லெவலுக்கு அப்புறம் அந்த கட் ஆகிற விதம் வந்து ரொம்ப நல்லாமா இருந்துச்சு இதை வந்து ஏன் ஒன் ஷாட்டில் எடுத்தாங்க இந்த கேம் வந்து ஒன் ஷாட்டில் யார் கேட்டானே எனக்கு தெரியல இதை ஒன்சாட்டில் இருந்தே ஆகணுமா இந்த கேமோட கதை ஏன்னா வந்து ஃபேங்கிற ஒரு கேரக்டர் வச்சு அந்த ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் அண்டு அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க ட்ரான்ஸேஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் பர்ஸ்பெக்டிவ் வந்து ஸ்டோரி விஷயமாக வந்து அவங்க அந்த ட்ரான்ஸேஷன் பண்ணுறது வந்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ணியிருந்தாங்க ஏன் ஒரு கேரக்டர் வந்து நம்ம ப்ரொக்கஸ் பண்ணி இருக்கோம் ஒரு கேரக்டருடைய மொத்த பில் ஏன்னா அந்த கேம் வந்து அப்படியே மாரி பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஆர்பிஜி அண்ட் இது ஆக்ஷன் அட்வென்ச்சர் இது ரெண்டு சேர்த்து அழகாக பண்ணியிருந்தாங்க ஆனால் ஆனால் அந்த கேமில் வந்து கேம் ஃபுல்லாக நம்ம ஆனது அட்ரேஸ் ஆனது தான் ஞாபகம் இருக்குது கேமில் வந்து கிரேட்டர்ஸாக ஆனது ஞாபகமே இல்லை ஓகேங்களா ஏன்னா கேமில் வந்து கிரியட் ஹவுஸ்கான ப்ரோக்ரெஷன் வந்து இருக்கணும் ஏன்னா என் கேமில் வந்து அவ்வளோ பாசஸ் வந்து ஃபில் பண்ணி அப்படியே கண்டென்ட்டை குவிச்சு வச்சுருக்காங்க அதை பற்றி பற்றி பேசலாம் பட் கேமில் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறப்போ இது வந்து இமோஷனை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த கேமோட டபுள் பர்செக்டிவ்லாம் தான் ஒன்று இந்த ரெண்டு கேமு இந்த ரெண்டு கேரக்டருக்குமே ஒரு ப்ரோக்ரஷன் ஸ்டேட் வச்சு இந்த கேம் வந்து ஃபோக்ரஸ் பண்ணியிருக்கணும் ஆர் அட்ரீஸை நீங்கள் ஆடலாமா கிரியை ஆடலாமா யூஷுவல் ரெசிடென்ட் லிவல் ஸ்டைல் ஆஃப் நேரேஷனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கேம் வந்து இட்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கலி அ கிளைம் குட் உண்மையாக இந்த கேம் வந்து கிரிட்டிக்கலி இன்னும் நல்லா வந்திருக்கும் இந்த கேம் வந்து குறை சொல்கிறவங்களும் பாதி பேர் குறைஞ்சிருப்பாங்க இந்த கேமில் ஸோ அப்படி வந்து ரெண்டு வகையான பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து இந்த கேமில் வச்சுருக்கலாம் பட் அவங்க வைக்கலை அதன் பிறகு இந்த கேம் வந்து அப்படியே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் வந்து போகுது அண்ட் கிரேட் பர்ஸ்பெக்டிவ் அண்டு இந்த ஸ்டோரி வந்து எந்த ஒரு கேரக்டர்ஸுக்குமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணலை ஒரு கேரக்டருக்கு எதுக்கு வராங்க ஸ்டார்டிங்கில் எதுக்கு வராங்க எண்டிங்கில் எதுக்கு வராங்க ஒரு கேரக்டர் என்ன பண்ணுது அந்த கேரக்டர் என்னென்னலாம் நல்லா பண்ண முடியும் அண்ட் அந்த கேரக்டர் ட்ராவல் பண்ணுறது அந்த ட்ராவல் அந்த ட்ராவலுக்கான பேக் ஸ்டோரி அந்த ஸ்டோரி சொல்கிறது எல்லாமே வந்து மேலோட்டமாக நுண் புண்ணில் மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் அது டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அதுக்கு ஒரு டைமோ ஸ்பேஸோ வந்து கொடுக்கல அஃப்கோர்ஸ் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டோரி அது ரெண்டு கேமாக வர வேண்டிய ஒரு கேமு அது ரெண்டு கேமாக வர வேண்டிய ஒரு ஸ்டோரி இது அது மொத்த ஸ்டோரியுமே ஒன்றாக்கி நிறைய ஃபில்லர் காணோன்றோட இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அது நிறைய இடங்களில் சில கேம் வந்து ஃபில்லர் இந்த கேம் வந்து ரெண்டு கேம்ஸ்லேருந்தே இவ்வளோ ஃபில்லர் இருந்திருக்கலாம் இந்த கேம் தனித்தனியாக இருக்கும்போது இந்த கேமில் வந்து எப்படி இருந்திருக்குமோ மேபி தனித்தனியாக இருந்துருக்கிறச்ச இந்த கேமில் வந்து இன்னமும் நிறைய கா கான்டென்ட்டை வந்து அவங்க வந்து வச்சு பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுச்சு நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக இந்த கேமை தான் பண்ணியிருந்தாங்களா ஏன்னா இந்த கேமில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கேமில் வந்து என்ன தான் இருக்குது இந்த கேம் வந்து ட்ரைலர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சில பல பாஸ்ஸஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் சில கேரக்டர்ஸ் பட் அதாவது அந்த இந்த கேமில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த கேமில் வந்து என்ன என்ன அவங்க வந்து பிரசன்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த கேமில் வந்து ரொம்ப ரொம்ப இந்த கேம் வந்து இந்த கேம் ஏன் விஷுவலி ஒரு கேம் இது ஒரு நல்ல விஷுவல் கேம்ங்க நல்ல ஒரு ஸ்டோரி நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபி இது இது அப்படியே படமாக எடுத்து தேட்டரில் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க தேட்டர் அப்படி இது வந்து சோனிக்கு வந்து ஒரு பெத்தலாபமாக இருந்திருக்கும் இது ஸோ அதை அப்படியே ஒரு படமாக எடுத்து அப்படியே ஒரு போட்டிருந்தாங்கன்னா ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு இந்த கேம் ஸோ ஆல்ரெடி சொன்ன ஒரு வியூ தான் இது வந்து இப்போ பிசி வர வரப்போகுது பிசி போர்ட்டுக்கு வரேன் ஸோ பட் இந்த கேம் வந்து ஸ்டோரி வைஸாக நேரேஷனில் இன்னும் நல்லா பண்ணியிருக்கேன் இது கிரவுண்டடாக இது வந்து டிச இது இந்த டிசைன் சசை நாங்கள் யாருமே வந்து குறை சொல்ல இது கிரௌண்டடாக இந்த ஸ்டோரியை ப்ரெசெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த கேமை க்ரௌண்டடாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம் இந்த கேமை பட் இந்த கேம் வந்து கிரவுண்டடாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சி பட் இந்த கேமை இது ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேமில் நிறைய ஸ்டோரிஸ் நிறைய அவங்களுக்கு லோர் அக்யூரசிங்கிறது தாண்டி நடைங்களில் வந்து எப்படி டம் டவுன் பண்ணியிருக்காங்க அது நல்லா தெரிஞ்சு பால்டரான ஃபைட்டு மாதிரி இந்த கேமில் எந்த ஃபைட்டும் கிடையாது இந்த கேமில் அந்த ஒரு சிங்கிள் ஃபைட் வந்து அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய சொல்லியிருந்தாங்க பட் அந்த மாதிரி ஒரு சீன் வந்து இந்த கேமில் இல்லைங்க ரியலி மிஸ் தட் பால்டர் ஃபைட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேடஸ்ட் ஆஃப் காட் ஆஃப் பாஸ் ஃபைட் ஈவன் த காட் ஆஃப் அ த்ரீ ஆஸ் அ குட் பாஸ் ஃபைட் அந்த கேம் பண்ணுறதுக்கே எனக்கு தெரிஞ்சு மூணோ நாலு வருஷம் அவங்களுக்கு ஆச்சு பட் இந்த கேம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆனாச்சு பட் ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு பாஸ் பாஸ்வெட்டர்ல எக்ஸப்ட்டு கோ தோர்வஸ் கிரேட்டர்ஸ் அதுவும் பிகினிங்கில் சொல்லுவேன் எண்டிங்கில் அது வந்து ஒன்றுமே பண்ணலாம் ஸோ பயங்கரமாக எதிர்பார்த்தது கேமில் வந்து இப்படி தான் ப்ரெசன்ட் பண்ணாங்க இந்த கேம் ஆடுறப்ப எனக்கு எப்படா இந்த கேம் முடியுங்கிற இங்கே போயிடுச்சு இந்த கேமு நட தூங்கிட்டேன் நிறைய நல்ல மூமெண்ட்ஸுக்கு தூங்கியிருக்கேன் நிறைய நல்ல மூமெண்ட்ஸுக்கு நிறைய பேடான மூமெண்ட்ஸ் வந்து நான் முடிச்சு வந்து பார்த்துருந்தேன் என்டைய கேம் வந்து எத்தனை ரீப்ளே பண்ணுற வேல்யூ இருக்குது வென் இந்த கேம் இஸ் கம்ப்ளீட்டட் இந்த கேம் கம்ப்ளீட்டாக இருக்கிறப்போ ஏகப்பட்ட சைன் மிஷின்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கேமில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்டிங் இருந்துச்சு அதே மாதிரி நம்ம சென்றிய ப்ராக்கோட ஆர்க் வந்து கேம் நீங்கள் அந்த சைன் மிஷின் முடித்தாதான் இந்த கேம் என்டையர் கேம் முடியும் அந்த இடத்துல ப்ரெசன்ட் பண்ண விதம் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கேமரா பேன் ஆகி கட் ஐ கட் ஆஃபர் ஹான்ரக் அப்படிங்கிறத போடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது அந்த ஒரு சைன் மிஷின் கான்டென்ட்லாம் இந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ ஏ இதுக்கப்புறம் வந்து வேனஹேமில் வந்து ஒரு ஒரு பேப்பர் போட்டு வச்சு ஒரு அழகான சைன் மிஷின் சொல்லதாக இருக்கட்டும் ஸ்வால் ஃபேம்மில் வந்து நிறைய சயின்மிஷன் காண்டன்ட்லாமே இருந்துச்சு அதெல்லாம் சொன்னதாக இருக்கட்டும் அந்த பெரிய ஒரு அனிமலை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஆல்ஃபேமில் வந்து ஒரு பெரிய ஜெல்லி ஃபிஷ்ஷை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து மூசல் ஃபேமில் வந்து அந்த ட்ரையல்ஸாக இருக்கட்டும் அப்புறம் நிஃப்லிமில் வந்து போய் நம்ம மறுபடியும் உண்மையானட்டியரை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் கேம் வந்து இந்த ஆஃப்டர் கேம் கான்டென்ட் வந்து கேமில் அவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிச்சு கேமில் வந்து எக்ஸ்ட்ராடினரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கேமில் வந்து அழகாக சொல்லிச்சது அதை இந்த கேமில் வந்து கேம்லேயே வச்சிருக்கலாமே இது சில இடங்களில் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஆர்பிஜி கேம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டோரி நடக்கிற நடக்க 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 கேமில் வந்து பில்டு வெரைட்டிஸை எக்ஸ்ட்ரா டிமாண்ட் பண்ணுது கேம் பிளேவே கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஒரு இதை பார்க்கும்பொழுது ஸோ அப்படி இருக்கிறப்போ இது ஒரு நல்ல ஆர்பிஜி கேமாக வந்துருக்கலாம் ஸோ பர்ஸ்பெக்டிவ் மாற மாற ஸோ ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் இப்போ நம்ம கிரேட்டவ்ஸாக அட்ரேஸ் நீங்கள் எங்கேனா போய்க்கலாம் வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு நல்ல ஒரு ஓப்பனோட ஆர்பிஜி இந்த மாதிரி ஸ்டோரி கேம்னு போய் சொல்லி விற்றுருக்காங்க அதுதான் நான் காட் ஆஃப் ஆர் ஆனராக இருக்குன்னு சொல்லுவேன் ஸோ அதே மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ ஆஃப்கோர்ஸ் இது ஒரு நல்ல ஆர்பிஜி கேம் பட் அது வந்து வெறும் ஸ்கில் லெவல் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி லெவலப் பண்ணி வச்சு முடிச்சிட்டாங்க ஸோ எஸ் கேம் வந்து உண்மையாக ஒரு ஒரு கட் ஆஃப் வந்து இருந்திருக்கு பட் கேம் வந்து எனக்கு என்னமோ தெரில இந்த கேம் வந்து இட்ஸ் நாட் கிரேட் நான் சொல்லுவேன் எதிர்பார்த்ததை விட கேமில் வந்து நிறைய டிசப்பாயின்மெண்ட் தான் அதிகமாக இருந்துச்சு கேமில் ஸோ எனிவே கேம் வந்து ஆக்சுவலி இதுதான் காட் ஆஃப் எனக்கான ரிவ்யூ கோடாஃபர் ரிவ்யூ வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நான் பேசவேன்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா ஆஃப்கோர்ஸ் இந்த கேமில் காம்பேட் வந்து ரொம்ப பேசியாகணும் இந்த கேமுடைய காம்பேட் வந்து கொஞ்சம் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த காம்பேட் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ரீவிசிட் பண்ணி கதையே ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய புது மூவ்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க கோடா ஃபர்க் புது மூஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அஃப்கோர்ஸ் கோடாஃபர் ஃபோரில் இருக்கிற அதே பிரச்சனைகள் இந்த கேம்லேயுமே இருந்துச்சு அந்த ஹெல்த் பார் பிரச்சனைகள் இருந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த பவர் ரூமிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு பட் அது எதுவும் மாற்றலை இந்த கேமில் சில விஷயங்கள் இந்த கேமில் புரோக்கனாக தான் இருந்துச்சு உதாரணத்துக்கு பசுல் சால்விங்லாம் இந்த கேம் நிறைய ப்ரோக்கனாக இருந்துச்சு அதேமாதிரி காம்பஸ் அந்த வந்து காம்பஸ் எதுக்கு இருக்குன்னே தெரில ஏன்னா அந்த கேமில் வந்து அவ்வளோ ப்ரோக்கனாக இருந்துச்சு இந்த காம்பஸ் அதுவுமே இந்த கேமில் நிறைய கேம் டே அதில் வேலை செஞ்சவங்களே இதில் வந்து அட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது எந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ கேம் வந்து ஃபில் தட் வே ஸோ ஒரு கேம் வந்து இப்படி தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க எஸ் இந்த கேமுடைய ரிவ்யூ தான் ஸோ இதை ஃபுல்லாக யார் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரில ஃபுல்லாக ஐடியா இல்லை மொத்த காடாக ரிவ்யூ அப்படியே போட்டேன் நான் இன்னும் மெஜாரிட்டி ஸ்டோரி பற்றி பேசியிருப்பேன் நான் கேம் பிளே காம்பேட்டை பற்றி உங்களுக்கே தெரியும் இந்த கேம்முடைய காம்பேட் எப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் பெருசாக ரிவ்யூ பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா நிறைய விஷயங்களை இதை பற்றி பேசியாச்சு பாஸ்வேட் வாஸ் எக்ஸலண்ட் ஸோ இன்னும் கொஞ்சம் பாஸ்வெட்டையுமே இந்த காம்பேட்டோட சேர்ந்து இந்த பாஸ்வெட் நல்லா பண்ணிடலாம் ஐ மீன் இந்த காம்பேட் நல்லா இருந்துச்சு அந்த பாஸ்வேட்டாக நல்லா தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸோ அப்போ இந்த பாஸ்வெட்டை நம்ம குறை சொல்கிறது நம்ம காம்பேட்டை குறை சொல்கிறது தான் ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஸோ ரெண்டுமே நல்ல ஒரு ட்ரீட் தான் ஸோ எஸ் ஆஃப்லி நம்ம இந்த காட் ஆஃப் ஃபர் பேஸ் கேமுக்கான ஒருத்தர் ரிவ்யூ முடிச்சிட்டோம் ஸோ எஸ் இதுக்கப்புறம் வெல் ஹேலாவுக்கு ஒரு தனி செஷன் வரும் ஸோ வெல் ஹேலா ஃபுல்லாக பார்த்துட்டு Bisa mudik kan? So, thank you.